ஆன்மீக தகவல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தோம்னா கிருத்திகை. இந்த கிருத்திகை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்றது ரொம்ப விசேஷம். அதுலேயும் எப்படி அப்படின்னா வேல் பூஜை வேல் அபிஷேகம் பண்றது ரொம்ப விசேஷம். இல்லை முருகப்பெருமானுடைய படம் வள்ளி தெய்வானோட படம் இருந்துருக்கா, முருகனுக்கு கொஞ்சம் அரளி புஷ்பத்தை வாங்கி வச்சுக்கணும். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா முதல்ல பிள்ளையாருக்கு பிள்ளையாரை பிடிச்ச பூஜை பண்ணிக்கணும். ஏன்னா இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தியும் கூட இருந்துருக்கு. பிள்ளையாருக்கு பூஜை பண்ணி மூணு சொட்டு தீர்த்தம் விடணும். மூணு சொட்டு தீர்த்தம்னா ஃபஸ்ட் நம்ம வீட்டில் பெரியவங்க வந்தால் என்ன பண்ணுவோம், பாதத்தை வந்து கழுவோம். அப்போது அந்த பாத்தியம் சமர்ப்பயாமின்னு முதல்ல ஒரு தீர்த்தம் விடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அர்க்கியம் சமர்ப்பயாமி, நம்ம வந்து தீர்த்தத்தை மற்றவங்களுக்கு தண்ணி கொடுப்போம் வீட்டுக்கு வந்தால், இந்த அர்க்கியம் சமர்ப்பயாமி. அடுத்தது பார்த்துட்டோம்னா ஸ்நானம் சமர்ப்பயாமி, ஸ்நானம்னா அந்த மஞ்சப்பிள்ளையார் மேலே ரெண்டு சொட்டு தண்ணி விடணும். அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா சந்தனம் குங்குமம் விடணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு அருகம்புல் எடுத்து பிள்ளையாருக்கு அர்ச்சனை. விநாயகாய நமஹ, விக்னராஜாய நமஹ, தூமகேதவே நமஹ, கணாதக்ஷாய நமஹ, பாலச்சந்திராய நமஹ அப்படின்னு சொல்லி பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். இல்லை சார், நான் வெளியூரில் இருக்கேன், வீட்டில் சுவாமி படம் கிடையாது, நான் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கேன், பிஸ்னஸுக்காக வந்திருக்கேன், கண்ணை மூடி ஓம் கணேஷாய நமஹ, ஓம் விக்னேஸ்வராய நமஹன்னு சொல்லி கிழக்க பார்த்து உட்காந்து விநாயகரை வேண்டுங்க. மனசில் ஆணை முகத்தோனை மனதில் நினைத்து கொள்ளுங்கள். பிள்ளையார் அகவல் படிங்க, தகவல் பெறுவீங்க. பிள்ளையாரை வேண்டின்னு எந்த காரியத்தை பண்ணாலும் வெற்றியாகும். பிள்ளையாருக்கு வேண்டுதல் வச்சுருந்தெல்லாம் தேங்காய் உடையங்க அந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகிடும். அடுத்தது பார்த்துட்டோம்னா தோப்புக்காரன் நடுறது ரொம்ப விசேஷம். பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடுன்னு சொல்லுவாள் முதல் அந்த காரியம். அடுத்தது பார்த்துட்டோம்னா முருகப்பெருமாள், முருகனுக்கு இன்றைக்கி கிருத்திகா இருக்கங்காட்டி ஏற்கனவே வேள் வழிபாடு சொன்ன, அப்படி இல்லைனா சுவாமிக்கு வள்ளி தெய்வானோடு இருக்கக்கூடிய படத்துக்கு சந்தன குங்குமம் விட்டு அதே மாதிரி மூன்று சொட்டு தீர்த்தம் விட்டு முருகப்பெருமானுக்குரிய அஷ்டோத்திர நம ஸ்கந்தாய நமக, குகாய நமக, சண்முகாய நம, பாலநேத்திர சுதாய நமக, பிரபவே நம, பிங்களாய நம, கிருத்திகா சுதவே நம, சுகிவாகனாய நம, திவிஷத் பூஜாய நம, திவிஷன் நேத்திராய நம, சக்திதராய நம, குமாராய நம, க்ரௌஞ்சதாரனாய நம, சேனானிய நம, இப்படி சுவாமியினுடைய அஷ்டோத்திர நாமார்ச்சனை சொல்லி கடைசியில் வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகனுக்கு அரோகரா என்ற நாமத்தோடு அந்த அஷ்டோத்திரத்தை முடிச்சிடணும். அடுத்தது பார்த்துட்டோம்னா அரளி புஷ்பத்தில் பூஜை பண்ணுறது. அடுத்தது இன்னைக்கு வள்ளலார் பெருமானுடைய சிறப்பு பிறந்த தினம் இன்றைய தினத்தில். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. கிட்டத்தட்ட அருட்பாவை நீங்கள் படிச்சுட்டாலே தெரியும் இந்த இயற்கை இயற்கைக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன. ரொம்ப அழகாக பஞ்சபூதங்களின் தத்துவத்தை அருட்பாவில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். அந்த அருட்பாவை முழுமையாக படிக்கிறது ரொம்ப விசேஷம். ஆக அருட்பாவை படித்து ஒருமையுடன் எனது திருமரல் நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும், பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும், பொய்மையே பேசாதிருத்தல் வேண்டும், பெருநெறி பிடித்தழுதல் வேண்டும், மதமான பிடியாதிருத்தல் வேண்டும், மறுவு பெண்ணாசை மறத்தல் வேண்டும், உமைமரவா திருத்தல் வேண்டும், மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வை நாம் வாழ வேண்டும், தர்மம் மிக சிந்தனை கந்தகோட்டத்துள்வன தளம் ஊங்குக கந்தவேலே சண்முக தூயமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணி அப்படின்னு சொல்லி வள்ளலார் பெருமானை மனசில் நினச்சிட்டு வள்ளலார் பெருமான் முருகப்பெருமானை கந்தகோட்டத்திலிருந்து பாடின பாடலை மனதில் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி இந்த மூணு விஷயத்துக்கு உரிய அற்புதமான நாள் இதை பண்ணினெல்லாம் இன்றைக்கி டே ஃபுல்லாகிடும். இன்றைக்கி நாள் வந்து உங்களுக்கு சிறப்பான நாளாக இருந்துருக்கும். இந்த பூஜை மனசில் ஒரு திருப்தி கொடுக்கும், ஆன்மீகத்தில் அடுத்த நிலையை கொடுக்கும். என்னென்னா முதல் முதல் கடவுள், அடுத்தது பார்த்துட்டேன்னா இந்த உலகத்தில் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார திரோபாவ அனுகிரக காரகமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான். அடுத்தது பார்த்துட்டேன்னா சித்தரும் அதே மாதிரி ஞானியும் அதே போன்று பார்த்தோன்னா தமிழுக்கே உரிய அற்புதமான அருட்பாவை கொடுத்த அந்த அருட்பெரும் வள்ளலார் பெருமான் அவருடைய அற்புதமான விஷயங்களையும் இந்த தினத்தில், அதாவது தெய்வம் முதற் முதற் கடவுள், முழுமையான தெய்வ வழிபாடு, அதே போன்று வள்ளலார் பெருமானுடைய வழிபாடு, இந்த மூன்று வழிபாடும் விசேஷ வழிபாடு என்று சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான ஆன்மீக தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாத்ம மகேஷ். வேல் வேல் முருகா வெற்றிவேல், முருகனுக்கு கரகரோகர. நன்றி.